கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கீழ்பவானி வாய்க்காலில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக திருப்பூரை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் சாமி தரிசனம் முடிந்த பின்னர் திருப்பூர் திரும்பி செல்லும் வழியில் கடத்தூர் அருகே கீழ்பவானி கிளை வாய்க்காலில் குளிப்பதற்காக வாகனத்தை நிறுத்திவிட்டு வாய்க்காலில் இறங்கி குளித்தனர். அப்போது சிவதேவி என்பவரது மகன் விஜய் கோவிந்தன் திடீரென ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கியதால் தன்னை காப்பாற்றும்படி அலறியுள்ளார். இவரின் சத்தத்தை கேட்ட அவரது தாய் சிவதேவி தனது மகன் விஜய் கோவிந்தனை காப்பாற்ற முயற்சித்த போது அவரும் நீரில் மூழ்கினார். இவர்கள் இருவரும் நீரில் அடித்து செல்வதை பார்த்த சிவதேவியின் தங்கை மகள் ஷாமிலி இருவரையும் காப்பாற்ற முயற்சித்த போது அவரும் நீரில் அடித்து செல்லப்பட்டு ஒன்றன் பின் ஒன்று ஒருவராக மூவரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு கடத்தூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 1 மணி நேரம் தேடலுக்கு பின் மூவரின் உடலையும் மீட்டனர். ஒரே நேரத்தில் மூவரும் உயிரிழந்த சம்பவம் குறித்து கடத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.